இது வந்து புளிதானு கொம்பு இருக்கிறதெல்லாம் ஆண் கொம்பு இல்லாட்டியெல்லாம் செய்யணும் தின்னும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஸ்லிப் தாண்டி பரப்பிக்குளம் போக போகிறோம். இது பொள்ளாச்சியிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ் வருது. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. டாப் ஸ்லிப் செக் போஸ்ட்டு வந்துட்டோம். இங்கே நம்ம டிக்கெட்ஸ் எடுத்து தான் உள்ளே போக முடியும். இதை பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டு வந்து 30 ரூபீஸ் வாங்குறாங்க. ஸோ அப்படி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 4 வீலர்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க, 2 வீலர் நாட் அலோவுடு. வெல்கம் டு கேரளா. கேரளா பார்டர் வந்துட்டோம் நம்ம. பரப்பிக்குளம் டைகர் ரிசர்வ், நம்ம இங்கேருந்து தான் பரப்பிக்குளம் போக போகிறோம். இது வந்து கேரளா. ஸோ நம்ம இங்கே கேரளாக்குள்ளே தான் என்ட்ரி ஆக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ் இருக்குது. உங்களுக்கு எதாவது டவுட்டு எதாவது இன்ஃபர்மேஷன் வேணுனா இங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கேன்டீன் ஒன்று இருந்தது, சரி போய் ஒரு காஃபி குடிக்கலாமேனு போயிட்டுருக்கேன். அவ்வளோதான், நம்ம காஃபி குடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு பரப்பிக்குளம் போக போகிறோம். டாப் ஸ்லிப் ஃபாரஸ்ட் சஃபாரி வந்து போன இயர் வந்தப்போ நான் போட்டிருக்கேன், அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ் எல்லாம் அந்த கல்லிலேயே ஒரு மாதிரி டிசைனாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. சேவ் அவர் வைல்ட் லைஃப். இதுதான் அந்த பரப்பிக்குளம் போகிற அந்த செக் போஸ்ட்டு, நம்ம இதுக்குள்ளே தான் இனி போக போகிறோம். பரப்பிக்குளம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஜங்கிள் சஃபாரி போக போகிறோம். நம்ம போக போகிற மேப்பு தான் இதெல்லாம், இந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இங்கே ஃபுல்லாக குரங்குகளின் அட்டகாசமாக தான் இருந்தது.
இங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரைடும் இருக்குது, ஹாஃப் அன் அவருக்கு வந்து 100 ருபீஸ் வாங்குறாங்க, சைக்கிள் ரைடும் போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சஃபாரி தான் உள்ளே கூட்டிகிட்டு போக போகிறாங்க, உள்ளே என்னென்ன இருக்குங்கிறது தான் இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. இந்த வண்டியில் தான் நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம். கூட்டிகிட்டு போன கொஞ்ச தூரத்துலேயே ஃபஸ்ட்டு பார்க்குறது மான் தான். அங்கே பாருங்கள் எவ்வளோ மான் மேய்ஞ்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா திக் ஃபாரஸ்ட்டு, எல்லா கிரீனிஷாக பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் பெரிய ஏரி மாதிரி ஒன்று வந்திருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்கவே. இது கூட்டிகிட்டு போகிறக்கு ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 400 வாங்குறாங்க. இந்த வீடு பாருங்கள் செம்மையாக இருக்குது, நம்ம இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு வந்து 6000 சொன்னாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே புக் பண்ணணும், நேரடியாக புக் பண்ணுறதில்ல, எல்லாமே ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் என்ன வெப்சைட்டில் போய் புக் பண்ணணுன்னா www.parappikulam.org இந்த வெப்சைட்டில் போய்ட்டு புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா தூணாங்கடவு டேம், இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணாங்க. இங்கே இறங்கி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் கொடுத்தாங்க. ஸோ சூப்பராக இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே. இங்கே வந்து நீங்கள் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பிளேஸுங்க. இந்த டேம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் போட்டிருக்காங்க. ஃபேமிலியோடு போனங்காட்டிக்கு எல்லாம் ஃபோட்டோ வீடியோ எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு பேக்ரவுண்ட் கிடைக்கிறது செமையான ஒரு ஸ்பாட்டு. ஸோ இங்கே கன்ஃபார்மாக வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களோட மெமரிஸு. ஸோ அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஏரியா பார்க்க கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சாம்பார் டியர்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு மான் தான் அங்கே ஃபுல்லாக நின்றுருந்தது, ஒரு 2-3 அண்ணன் நின்றுருந்தது. அந்த லாஸ்ட்ல பாருங்க மேஞ்சிட்டு இருக்கு பாருங்க.
இது பார்த்தீங்கன்னா த லார்ஜஸ்ட் ட்ரீ, பெரிய மரம், ஆங்கிலேயர் காலத்திலிருந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட மரம்னு சொல்கிறாங்க. 470 வருஷம் பழமையான மரம்னு சொல்கிறாங்க. இதோட வரலாறு பதிச்சிருக்காங்க பாருங்க. மரம் பாருங்க நல்லா அகலமா இருக்கு. ஒரு 10 பேர் சேர்ந்து நின்று கை கோர்த்து நின்னாதான் அந்த மரத்தையே கட்டி பிடிக்க முடியும் போல. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், வர்ற வழியில் யானை நின்று இருந்தது காட்டுக்குள்ளே. நெக்ஸ்ட் டேம் வியூ பாயிண்ட்னு சொல்லி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க, அதோட வியூ தான் இது. மலை, அந்த ஏரி, அதுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ நம்ம தூரத்துலேருந்து பார்க்குற வியூ இங்கேருந்து தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இறங்கவே இல்லை, இதுலேயே டயர்ட் ஆயிட்டாங்க. ஒரு 2-3 பேர் தான் இறங்கி பார்த்துட்டு இருந்தாங்க ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு வேலி வியூ பாயிண்ட்டுங்கிற ஒரு பிளேஸில் ஸ்டாப் பண்ணாங்க, அதோட வியூ தான் இது. ஃபுல் ஃபாரஸ்ட்டு பக்காவாக தெரியுது பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் பரப்பிக்குளம் டேமு, லாஸ்ட்டாக கூட்டிகிட்டு வந்த ஒரு இடம். ஸோ இதுக்கப்புறம் திருப்பி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு எதை கொடுத்துட்டு ஓட போகிறாங்க. இதுதான் லாஸ்ட்டு பிளேஸ்னு சொன்னதையும் மொத்த பேரும் இறங்கிட்டாங்க, எல்லாருமே இறங்கி சுற்றி பார்த்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தாங்கன்னா ஒரு கடையில் ஸ்டாப் பண்ணாங்க, பஜ்ஜி சூடாக போட்டுட்ருந்தாங்க. அங்கே வந்து பஜ்ஜி போட லேட்டானனால நாங்களே எடுத்து போடலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், மச்சான், வாழைக்காய் நெருக்க, அக்கா பஜ்ஜி போட, ஒரே கூத்தாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடையின் உரிமையாளர் அந்த சேச்சி அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து ஸ்டவ்வை கரெக்ட் பண்ணிவிட்டு காசு வாங்குறதுல பிஸியாக இருந்தாங்க கஸ்டமர்கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு ஊரில் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.